தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொள்ளும் காங்கிரஸ் கட்சி நடத்தும் ஒரு நடைப்பயணம் இரண்டாவது சுதந்திர போராட்டத்திற்கு ஒப்பானது. இது இந்தியாவை ஒருங்கிணைக்கும் இரண்டாவது சுதந்திர போராட்டம். அன்று ஒரு காந்தி காங்கிரஸ் கட்சி என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை வழிநடத்தி இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து சூரியனை மறையாத சாம்ராஜ்யத்தை வேரறுத்து அகிம்சை வழியில் இந்தியாவை ஒரு சுதந்திர நாடாக்கினார். இன்றும் ஒரு காந்தி அதே காங்கிரஸ் பேரியக்கம் என்னும் மகத்தான மக்கள் இயக்கத்தை தலைமையேற்று நடத்தி இன்று நரேந்திர மோடி என்கிற ஆர்எஸ்எஸ் என்கிற பாஜக என்கிற இந்தியாவை பிரித்தாலும் ஆங்கில அரசை விட கொடுமையான பாசிச சக்திகளை வேரறுத்து இந்த யாத்திரையின் மூலம் இந்தியாவிற்கு இரண்டாவது சுதந்திரத்தை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வாங்கி தருவார். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த நிகழ்வின் துவக்க விழா இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் நடக்க இருக்கின்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நிகழ்வில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய தேசிய கொடியை காந்தி மண்டபத்திலிருந்து பெற்றுக்கொள்வார். அந்த கொடி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடைப்பயணத்தில் பயணிக்கும். கன்னியாகுமரி காந்தி மண்டபத்தில் தமிழக மண்ணில் தலைவர் ராகுல் காந்தி பெற்றுக்கொள்கிற தேசிய கொடி 2024 பாராளுமன்ற தேர்தலில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் செங்கோட்டையில் ஏற்றுகிற கொடியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையை ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டரும் இங்கே ஏற்க வேண்டும். யாத்திரை முதலில் நாம் ஒரு யாத்திரை என்றுதான் அறிவித்தோம். உதயப்பூர் மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி யாத்திரை நடத்தும் என்றுமே மட்டுமே அறிவித்தோம். அந்த யாத்திரை நடைபயணம் என்று யாரும் நினைத்திருக்கவில்லை. யாத்திரையின் முதல் கூட்டம் நடந்த பொழுது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்தார்கள். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நான் நடப்பேன், யார் வேண்டுமானாலும் என்னோட நடக்கலாம், யாரும் நடக்கவில்லை என்றாலும் 3,700 கிலோமீட்டருக்கு நான் நடப்பேன், நான் நடந்தால் ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டரும் நடப்பார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த தேசம் காங்கிரஸ் கட்சியின் பின்னால் அணிதிரளும் என்கிற உத்தரவாதத்தை நம்மால் தர முடியும் என்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார்கள். எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தயக்கம் இருந்தது. 3,700 கிலோமீட்டர் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாதுகாப்பு என்று. ஆனால் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த முடிவில் மிக உறுதியாக இருந்தார். ராகுல் காந்தி அவர்கள் அந்த முடிவை எடுத்த 2 நாட்களில் நரேந்திர மோடியின் அடிமைகளில் ஒன்றான அமலாக்கத்துறை தலைவர் வீட்டு கதவை தட்டியது. ஆனால் அதற்கெல்லாம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அஞ்சவில்லை. தலைவர் ராகுல் காந்தியை மட்டுமல்ல, இந்திரா காந்தியின் மருமகள் ராஜீவ் காந்தியின் மனைவி காங்கிரஸ் கட்சி புதைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னவர்கள் மத்தியில் ஒரு புயலாய் எழுந்து காங்கிரஸ் கட்சியை 10 ஆண்டுகளும் ஆட்சி கட்டில் அமர்த்தியவர், இந்தியாவின் வரலாற்றை பொருளாதாரத்தை மாற்றி எழுதிய அன்னை சோனியா காந்தியை அவர்கள் அமலாக்கத்துறைக்கு அழைத்தார்கள். காங்கிரஸ் கட்சி எத்தனையோ தாழ்வுகளை உயரங்களை பார்த்திருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை அன்னை சோனியா காந்தி அவர்கள் அமலாக்கத்துறைக்கு அழைத்ததுதான் காங்கிரஸ் கட்சியின் மிக மோசமான தருணம் என்று நினைக்கிறேன். அப்படிப்பட்ட பாசிச சக்திகளை இந்த நடைபயணம் மிக நிச்சயமாக வேற இருக்கும். காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் இது ஒரு சவால் அல்ல. இன்று இந்திய நாட்டின் முன்பு, நமது பெருமை மிகு தேசத்தின் முன்பு இந்த பாசிச சக்திகள் ஒவ்வொரு அடியாக நமது தேசத்தை அடித்து நொறுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை, விவசாயம் சீரழிவு, சிறு குறு நடுத்தர தொழில்களின் அழிவு, கல்வி இடஒதுக்கீடு என்று அனைத்தையும் இந்த அரசாங்கம் அடித்து நொறுக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் நரேந்திர மோடியை, பாஜகவை, ஆர்எஸ்எஸ் என்கிற சித்தாந்தத்தை அழைத்தொழைக்காவிடில் இந்தியா என்கிற ஒரு தேசம் இருக்காது என்று காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல ஒரு கடைக்கோடியில் இருக்கிற மனிதர் கூட நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த வாய்ப்பை காங்கிரஸ் கட்சியும் தலைவரும் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அந்த முயற்சியை நாம் ஒவ்வொருவரும் முன்னெடுத்து செல்ல வேண்டும். யாத்திரையில் ஒரு முக்கியமான விஷயம், காங்கிரஸ் கொடியும் கை சின்னமும் பயன்படுத்தப்படவில்லை. இது காங்கிரஸ்காரர்களுக்காக நமக்கு மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கும். ஆனால் இந்த யாத்திரை என்பது ஒரு மகத்தான பயணம், இந்திய சுதந்திர போராட்டத்தின் இரண்டாவது இந்திய சுதந்திர போராட்டத்திற்கான பயணம். அங்கே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் காங்கிரஸ் கட்சி ஒருங்கிணைப்பில் இந்திய தேசமே நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சக்திகளை நாம் வேரறுக்க முடியும். உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி அன்றைய ஆங்கிலேய கவர்னர் இங்கிலாந்து ராணிக்கு எழுதினார். காந்தி உப்பு எடுக்க போறன்னு சொல்லி அனுமதி கேட்டாரு, உப்பு தானே எடுக்க போறாரு, நடந்து போய் என்ன பண்ணிடுவாங்க, நான் அனுமதி கொடுத்தேன், 30 நாட்கள் திரும்பி பார்த்தால் இன்று நாடே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அப்படி ஒரு சூழல் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காஷ்மீர் போய் சேரும் பொழுது காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல இந்த நாடே நடக்கும். அப்படி ஒரு சூழல்
இங்கே அண்ணல் அழகிரி அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நடைபயணம் தமிழகத்தில் தொடங்கும் என்று முடிவு செய்த பின்பு ஒரு மிக தெளிவாக திட்டமிட்டு எந்த அடிப்படையில் நாம் பொதுக்கூட்டத்தை நடத்துவோம், எந்த அடிப்படையில் நாம் 8, 9, 10 நாட்கள் நடைபயணத்தை நிகழ்த்துவோம் என்று மிக தெளிவாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது பற்றி அவர்கள் விரிவாக சொல்வார்கள். இங்கே நான் கன்னியாகுமரி தூத்துக்குடி சகோதர சகோதரிகளுக்கு சொல்லிக் கொள்வது, இங்கே எனக்கு முன்பு பேசியவர்களும் சொன்னார்கள், இது ஒரு மிக முக்கியமான ஒரு பயணம். நாம் மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவரும் குடும்பத்துடன் வர வேண்டும். நாளைக்கு நமக்கு கிடைச்ச கல்வியோ வேலை வாய்ப்போ இடஒதுக்கி இட ஒரு அமைதியான வாழ்க்கையோ நமது பிள்ளைகளுக்கு கிடைக்கும் என்கிற எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. அதனால் தான் இந்த தலைவர் இறங்கி நடக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கடைக்கோடி கிராமம் வரை சென்று காங்கிரஸ் தொண்டர்களை மட்டுமல்ல மக்களையும் நாம் வீடு வீடாக அழைக்க வேண்டும். கன்னியாகுமரியில் பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு 8, 9, 10 நாட்களுக்கு நடைபயணம் சிறப்பாக நடைபெற வேண்டும். அதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை. ஒவ்வொரு 3 கிலோமீட்டராக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் தலைவர் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு கூட்டு பொறுப்பு நமது. நாம் ஒவ்வொருவரும் இந்த யாத்திரையை ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த நிகழ்வு, ஒரு இந்தியாவின் 2வது சுதந்திர போராட்டம் என்கிற முக்கியத்துவத்தை உணர்ந்து தலைவர் ராகுல் காந்தி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நரேந்திர மோடியின் அரியணையை அசைக்கும். காங்கிரஸ்காரர்கள் அதை செய்து காட்ட முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த யாத்திரையை தொடங்கி மகத்தான வெற்றியின் ஒரு துவக்கமாக இந்திய வரலாற்றில் ஒரு மாபெரும் இயக்கமாக இதை மாற்றுவோம் என்று சூளுரைத்து நாம் இந்த யாத்திரையில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.